அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், நான் இப்போ எங்கே இருக்கேன்? நான் கொடுத்த இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றது, நான் தமிழ்நிலையில் கொடுத்த லோகோ வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றும், எஸ் நீங்கள் நம்ம டைம் ட்ராவல் பற்றி தான் பேச போகிறோம். சயின்டிஃபிக்காக நம்ம டைம் ட்ராவல் பற்றி பேசினா அதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பட் இன்சிடென்டலாக தானாகவே அவங்களுக்கே தெரியாமல் ஏற்பட்ட சில டைம் ட்ராவல் இன்சிடென்ட், ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபேமஸ் மோபர்லி ஜோர்டியான் இன்சிடென்ட் அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த உலகத்தில் ஃபேமஸாக நடந்த ஒரு சில இன்சிடென்டல், தானாகவே ஆச்சரியப்பட்டு அவங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு சில டைம் ட்ராவலில் இதுவும் ஒரு டைம் ட்ராவல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1901 ரெண்டு இங்கிலீஷ் மேன், அதாவது ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆனி மோபர்லி, இன்னொன்று எலனார் ஜோர்டியன். அதனால தான் மோபர்லி ஜோர்டியன் இருக்காங்க. வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காங்க. ஃப்ரான்ஸுக்கு போனால் இந்த இடத்துக்கு யாரும் போக வரவே மாட்டாங்க. எந்த இடம் பார்த்தீங்கன்னா, வெர்சைல்ஸ். நீங்கள் கூட நிறையா ஹிஸ்டாரிக்கல் இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அந்த மாதிரி நிறைய இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் மாதிரி இடத்துல இதுவும் ஒன்று, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் கூட இந்த இடத்துல இருந்து. அந்த வெர்சைல்ஸில் வெர்சைல் பேலஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போனதுக்கப்புறம் அங்கே வெர்சைல்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க. எல்லாருமே சுற்றி பார்ப்பாங்க, வெர்சைல்ஸே இல்லை. அது காமனாக நடக்கிற விஷயம் தான் டூரிசம் பொறுத்தவரை ஃப்ரான்ஸில். அதுவே அங்கே போனதுக்கப்புறம் அவங்க இவங்க இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த வெர்சைல்ஸில் இருக்கிற ஒரு பேக் யார்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெட்டி ட்ரையானன் அப்படின்னு ஒரு லிட்டில் சென்டுனா ஒரு சின்ன பிளேஸ் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் 6. யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, மேரி ஆண்டோனி அப்படின்றவருக்கு. ப்ரைவேட் ஸ்பேஸாக இங்கே ஹேங் அவுட் பண்ண வச்சுக்கோ அப்படின்றதுக்காக இந்த ஸ்பேஸை கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துக்கு இவங்கலாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இவங்க உள்ளே போயிட்டு, ஓகே எல்லோரும் மாதிரி சுற்றி பார்த்துருக்காங்க, சுற்றி பார்த்துட்டு வாங்க போகலாம். என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெளில வந்து பார்த்தா இங்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. எங்கடா எங்கள் மக்கள், எங்களோட ஆடை, எங்களோட உடை, எங்கள் எதுவுமே காணோம், நாங்கள் 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான், இது பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, இது சைக்காலஜிக்கல் டிஸ்கார்டில் நாங்கள் டைம் ஸ்லிப்பில் தான் விழுந்திருக்கோம். எஸ் டைம் ஸ்லிப்பில் விழுந்திருக்காங்க. நாங்கள் டைம் ஸ்லிப்பில் விழுந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு சொல்கிறத நம்புங்க, நாங்கள் சொல்கிறத நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கேட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க யாருமே நம்மள, இவங்களுக்கு ஃபாலி ஒரு டீடெக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஒரு டிசீஸ் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே தன்னைத்தானே இதுவாக பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் யாருமே இது நம்மளை, அவங்க ரெண்டு பேரும் தெரியும், நம்ம டைம் ஸ்லிப் தான் பண்ணியிருக்கோம், டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் நடக்க போகிற விஷயம்லாம் சொல்கிறோம். ஆக்சுவலி அவங்க 1901 இருந்தாங்க, இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1700 கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறோம், நீங்கள் இதுனா நம்புங்க அப்படின்னாங்க. யாரும் அப்பயும் சரி இவங்க லூசாட்டை ஏதோ உளறிட்டு இருக்காங்க, நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பட் அவங்க சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாங்க, மேரி ஆண்டோனிட்டோ அப்படின்றவங்கள வரைஞ்சு காட்டினாங்க. ஆக்சுவலி அவங்க அப்போ பிறக்கவே இல்லை. அவங்க அப்போது ஒரு பெரிய அரசியல்லையோ பொலிட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அவங்கள வரைஞ்சு காட்டினாங்க. அவங்கள வரைஞ்சு காட்டி அதுக்கப்புறம் அவங்க பிறந்துட்டாங்க. பிறந்ததுக்கப்புறம் அந்த எதுக்கு வரல, சின்ன வயசில் இருந்திருக்காங்க. இவங்க பெருசானதுக்கப்புறம் தான் அவங்க வரைஞ்சதெல்லாம் உண்மை அப்படின்றது இவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. யார் அந்த டைம் பீரியட்ஸுக்கு, அதாவது அவங்க 1901 1700 கிட்ட வந்துட்டாங்க. அதாவது 17th century அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100-150 வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டாங்க. இவங்க இவ்வளோ வருஷம் பின்னாடி வந்ததுனால அதுக்கப்புறம் நடக்க போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே பின்னாடி போயிட்டு இப்போ 1900 போயிட்டு 1947 சுதந்திரம் வாங்குவோம், நான் காந்தியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருப்பாங்களா? காந்தினா யாருனே அப்போ தெரிஞ்சிருக்காது. காந்தினா இப்போ தான் எல்லாரும் தெரியும், அப்போனா யாருக்கே தெரியாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப மாட்டாங்க. பட் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்புவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் லேட்டரான் அந்த இன்சிடென்ட்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னதில் ஒருத்தவங்க, அவங்களையும் முன்னாடியே அவங்க பிறக்கிற வளர்கிறதுக்கு முன்னாடியே வரைய ஆரம்பித்ததுனால வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வரைஞ்சதுக்கப்புறம் இதுவும் ஒரே இதாக இருந்ததுனால இவங்கெல்லாம் நம்பினாங்க. இவங்க சொன்ன மாதிரி இன்னும் பல இன்சிடென்ட்ஸும் நடக்க ஆரம்பிச்சிது. 1700 இருக்காங்க. அடுத்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணி முடிக்கணும்னா 1910 மேலே போகணும். பட் அவங்களோட ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு அப்போவே மோர் தென் 40 இயர்ஸ் இருந்திருக்கு. பட் 1910 இன்னொரு 150 வருஷம் கிட்ட கண்டிப்பாக வாழ மாட்டாங்க. வெரி லெஸ் பாசிபிலிட்டி நம்மளுக்கு எதுவும் கண்டிப்பாக வாழ மாட்டாங்கன்னு. ஸோ அது வரையும் இவங்க சொன்ன எல்லா இன்சிடென்ட் நடக்குதான்னு பார்த்துருக்காங்க. எல்லாமே அச்சு பேசுகிறாமல் அப்படியே நடந்திருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம்
1901 அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 10 இயர்ஸ் கேட்டு 1911 அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கிலாண்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. இந்த புக் இப்போ இருக்கிறதுல இந்த கோஸ்ட் ஆஃப் ட்ரைனான் அப்படின்ற பேரில் உங்களுக்கு கிடைக்குது. வேணா நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கில் இவங்களோட ரியல் ஸ்டோரி இருக்குது. அதனால் இவங்களை பற்றி இவங்களோட அட்வென்ச்சர் எல்லாத்த பற்றி இதில் எழுதியிருக்காங்க. பட் இவங்க எப்படி டைம் ஸ்லிப் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, ஒருவேளை அந்த கொடுத்த லூயிஸ் ராஜா தான் காரணமா, இல்லை அந்த இடம் காரணமா, இல்லை எதனால டைம் ஸ்லிப் பண்ணாங்க, இவங்க ஆக்சிடென்ஷியலாக பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது சக்தி அவங்கள இது பண்ணிச்சா, எதுவுமே இது வரையும் தெரியல. பட் அவங்க டைம் ஸ்லிப் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் உண்மையாக தெரிஞ்சுது. ஸோ டைம் ட்ராவல் பண்ணதில் அவங்களே தானாக நடந்த இன்சிடென்ட்டில் இது ஒன்று. பட் நம்மளாம் நடக்க முடியும் அப்படின்னு நினச்சா அது இதுவே நடந்ததில்ல. தானாக டைம் ட்ராவல் பண்ண கதை நிறையா இருக்குது. அதோட எபிசோட்ஸும் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் என் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி டாடா, பை பை.